யாரெல்லாம் தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டேன். கிருமிகள் நல்லதுங்க, முதல்ல முதல்ல குடிச்சுக்கோங்க. கிருமி வந்து நல்லது. நாளுக்கு தண்ணியில நோய் கிருமி இருக்கும்னு கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களே, காற்றில் நோய் கிருமி இருக்குமா இருக்காங்க? நான் சொல்றது புரிஞ்சுங்களா? என்ன சொல்றேன்னு, காத்துலயும் கிருமி இருக்கும், தண்ணியிலையும் கிருமி இருக்கும். அதான் சொல்றேன், கிருமினால நோய் வராங்க. உங்க உடம்புல இம்யூன் பவர் இல்லாட்டுதான் நோய் வரும். இப்பொழுது குடிக்கும் தண்ணீரை எப்படி மருந்தாக மாத்துறதுன்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட், தண்ணீரை அண்ணாந்து குடிக்கூடாது, வாய் வச்சுதான். சில பேர் இருப்பாங்க இங்கிருந்து ஊற்றுவாங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து விழுவோம், தண்ணீரை வாய் வைத்தான் குடிக்க வேண்டும். இஸ்லாத்துல நபிகள் நாயகம் இதை பத்தி தெளிவாக சொல்லியிருப்பார். முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அது ஒரு சயின்ஸ். ஏன்னு கேட்டா, அண்ணாந்து குடிச்சா டான்சிடும் தைராய்டும் கெட்டு போகும். டான்சிடும் தைராய்டும் தான் உடம்புல முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துக்கும். எப்போ இந்த டான்சிலும் தைராய்டும் ஒழுங்கா வேலை செய்யணும், 500 வியாதிகள். தண்ணீரை அண்ணாந்து குடிக்க கூடாது, வாய் வச்சுதான். சரி, வாய் வச்சு குடிக்க சொல்றீங்களா? சரி, வீட்டுல குடிச்சுக்கலாம், பப்ளிக் பிளேஸ். இப்ப அந்த ஓரமா தண்ணி வச்சிருக்கு, ஒரு டம்ளர் வச்சிருக்கு. நான் முன்னாள் குழந்தைக்கு பின்னால வரைக்கும் தண்ணி குடிக்கிறேன். நான் டம்ளர் எடுத்து கண்ணு முன்னால வாய் வச்சு குடிச்சு கொடுத்தா குடிப்பீங்களா? தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வீட்டுக்கு போய் குடிச்சு உட்காந்துருக்கும். குடிக்கும் பொழுது சில நேரத்துக்கு அந்த அறுவருப்பா இருக்குமா, குடிக்க முடியாதா? அதுக்கு ஐடியா சொன்னேன், பப்ளிக் பிளேஸ்ல தண்ணி குடிக்கிறதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, அண்ணாந்து ஊத்துங்க. ஊத்த ஊத்த முழுங்க வேண்டாம், ஊத்தி முடிச்சுட்டு தலையை நேரம் கொண்டு வந்து அந்த தண்ணியை 4 பாகமா பிரிச்சு மெதுவா முழுங்க. ரெண்டு பாகம் தண்ணிய எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ கண்ணு அவ்வளவு படிச்சுடுது. தண்ணியை எவ்வளவு ஸ்பீடா குடிக்கிறோமோ அவ்வளவு வியாதி வேணும், கண்ணு மங்களாது. முதல் பாயிண்ட் என்னது, தண்ணீரை கொதிக்க, சாரி, தண்ணீரை அண்ணாந்து குடிக்கூடாது, வாய் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட், தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க குடிங்க குடிங்கன்னு டிவியில பேப்பர்ல இன்டர்நெட்ல சொல்றாங்களே, எத்தனை பேருக்கு ஃபாலோ பண்ணுவீங்க? யாரெல்லாம் தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டேன். சில பேர் யோசிப்பீங்க, ஏன்பா நீங்க எது சொன்னாலும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமா அப்படி நடக்குது. நான் என்ன பண்றது, தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கிறது உடம்பு கெடுதுங்க. ஏன்னு சொல்லிட்டா, சரி தண்ணி முதல்ல தண்ணியே கொதிக்க வைக்கணும். என்ன ரீசன், ஒரே ரீசன் தான், தண்ணியில கிருமிகள் இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, கிருமிகள் நல்லதுங்க. முதல்ல முதல்ல குடிச்சுக்கோங்க, கிருமி வந்து நல்லது. ரெண்டாவது, சரி தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும், ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர். அதுல நோய் கிருமி இருக்குன்னு சொல்லி வேக்கானமா கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களா இல்லையா? கொதிக்க வச்சா நோய் கிருமி செத்துருமா? சரி அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், 4 லிட்டர் தண்ணியில நோய் கிருமி இருக்கும்னு கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களே, காற்றில் நோய் கிருமி இருக்குமா இருக்காது? இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு காத்து சுவாசிக்கணும் தெரியுமா? 12,500 லிட்டர். ஒரு நிமிஷத்துக்கு 8 லிட்டர். நீங்களே சொல்லுங்க, தண்ணி 4 லிட்டர், இது 12,000 லிட்டர். அப்ப எதுல அதே கிருமி இருக்கும்? காத்துல. அப்ப காத்துல இருக்கிற கிருமி லங்ஸ்ல போய் பிளட்ல போய் கலக்குதா இல்லையா? அப்ப அதனால ஏன் நோய் வரல? யோசிங்க, நான் சொல்றது புரிஞ்சுங்க. என்ன சொல்றேன், காத்துலயும் கிருமி இருக்கும், தண்ணியிலயும் கிருமி இருக்கும். சொன்னேன், கிருமினால நோய் வராங்க. உங்க உடம்புல இம்யூன் பவர் இல்லாட்டுதான் நோய் வரும். குப்பை இருந்தாலும் நோய் வரும். அப்படி கிருமினால்தான் நோய் வருதுன்னா எல்லாரும் காத்து சுவாசிக்கிறோம், நோய் வந்துக்கோமா இல்லையா? ஏன் வரல புரிஞ்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நோய் கிருமி இருக்குன்னு சொன்ன ஒத்துக்க மாட்டேங்க. சரி, இந்த பண்ணலாம், நோய் கிருமி உள்ள போனாதான் உங்களுக்கு நோய் வரும் பயப்பட்டீங்கன்னா தண்ணிய பொதிக்க வச்சு ஆற வச்சு வட்டி கட்டி குடியும். ஆனா ஒரு கண்டிஷன், காத்தையும் கொதிக்க வச்சு ஆளை வச்சு வடிகட்டி தான் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்ப இருந்தது.
இதே மாதிரி எனக்கு சிரித்து கிருமி தத்துவமே முதல்ல தப்புங்க. கிருமிகள் நல்லது, இதை பத்தி இன்னும் நிறைய நான் பேசணும் கிருமி பத்தி. அப்புறமா இந்த பயோ விவசாயம், ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக் இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு கிருமினா என்னன்னு தெரியும். பழைய சாப்பாடுங்கிறது நல்ல கிருமி. பழைய சாப்பாடுன்னா அதை சாப்பிட்டா எல்லா வேதி குணமாகும். ஏன்னா நல்ல கிருமிங்க. இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஒரு கோடி கிருமி இருக்கு, அந்த ஒரு கிருமி தான் கெட்ட கிருமி. எல்லாமே நல்ல கிருமி. உடம்புங்கிறது நல்ல கிருமியாக தான் வாழ்ந்துட்டு தெரியுங்களா. சரி, இந்த கிருமி பாக்டீரியா வைரஸ் சொல்றாங்களா இல்லையா, ஒண்ணு பண்ணலாமா? உடம்புல இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸையும் கிருமி பண்ணலாமா? சரி, நாம செத்து போயிடுவோங்க. கிருமி இல்லாம, பாக்டீரியா இல்லாம, வைரஸ் இல்லாம மனுஷன் உயிர் வாழவே முடியாதுங்கும் போது தத்துவமே தப்பு தானே. நல்ல கிருமி எனக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஏமாத்துறாங்க. கிருமி கிருமின்னு சொல்லி எல்லா கிருமியும் கொண்டுருவாங்க. நம்ம நல்ல கிருமி கிடைக்கப்பட்டாங்க, புரிஞ்சுக்கங்க. தண்ணியில கிருமி மட்டும் இல்ல, நல்ல கிருமி மட்டும் இல்ல, தண்ணியில பிராணன் இருக்கு, உசுர் இருக்கு, ஆர்கானிக் ஈத்தேன் இருக்கு, மீத்தேன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. தண்ணியில நிறைய இருக்குதுங்க. தண்ணி கொதிக்க வச்சு என்ன இருக்குமா, கிருமி மட்டும் சாகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கெட்ட கிருமியும் சாகும், நல்ல கிருமியும் சாகும், அதான் தப்பு. ரெண்டாவது, ஆக்சிஜன் ஆவியாயிருங்க, பிராணம் போயிருங்க, உயிர்ச்சித்தெல்லாம் போயிருங்க. கண்ணுக்கே தெரியாத சில சத்து இருக்கு இல்லையா, கொதிக்க வச்சு அதெல்லாம் போயிருங்க. தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. நான் சொல்ல நம்ப மாட்டேங்க. மறுபடியும் ஜெர்மனிக்கு போவோம். உடனே சில பேர் அடிக்கடி ஜெர்மன் ஜெர்மன் சொல்றியே, நீ மட்டும் தான் போயிட்டு இருக்கேன்னு கேட்காது. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, சார்ஜா, பேகரி, சவுதி அரேபியா, குவைத், கத்தாரு, பஸ்கட்டு, பிரான்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கீங்க. ஏன் ஜெர்மன் அடிக்கடி சொல்றேன்னா, நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒரு சயின்ஸை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாட்டுக்கு போனா கவர்மெண்டே அப்படி இருக்குங்க. அதான் சொல்றேன், ஜெர்மனில எந்த காப்பீட்டையாவது காய்ச்சல் போனீங்கன்னா முதல் கேள்வி தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சான்னு கேட்பாங்க. ஆமாண்ணா, அறிவிலையான்னு கேட்டு பாருங்க. பள்ளிக்கூடத்திலேயே தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கூடாதுன்னு ஜெர்மன் எஜுகேஷன் பயந்து நம்ம கோபப்படுறேன். அங்க போயிட்டு வராங்களா இல்லையா, டிஃபரன்ஸ் பார்க்கணுமா இல்லையா? அப்ப அவங்க சொல்ல அவங்க சொல்லுமா யோசிங்க. இவங்க என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்த பல பேர் முரண்பாடா சொல்றீங்க, எனக்கெல்லாம் தெரியாது. தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது தவறு. கொதிக்க வச்சுங்கன்னா சத்தெல்லாம் போயிடும். உடனே அடுத்த கேள்வி, அப்புறம் ரசம் கொதிக்க வச்சுதான் சாப்பிடுறோம், புலமை கொதிக்க வச்சுதான் சாப்பிடுறோம், சூப்பு சாப்பிடணும் இல்ல? நல்ல கேள்வி. அதுமே இந்த மாதிரி கேள்வி கேட்டு பாராட்டுறேன், அப்பதான் நமக்கு அதிகம் வளரும். நல்ல கேள்வி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தண்ணீர பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேரு குழம்பு. தண்ணி இல்லை, ரசம் குடிக்கிறீங்க இல்ல, அது ரசம், தண்ணி இல்லை. தண்ணின்னா தண்ணி தான், தண்ணியில் இருக்கிற சத்த தண்ணி மூலமா கிடைக்க முடியும். அது பொழுவு, இது ரசம், புரிஞ்சுங்க. என்ன சொல்றேன், சூப்பு. தண்ணியில எல்லா காய்கறியும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறீங்க இல்லையா, அதுல காய்கறியோட சத்தம் இருக்குமே தவிர தண்ணி சத்து இருக்காது. தண்ணிக்கு நிஜ தண்ணி தான் சொல்றது, புரிஞ்சுங்களா? நமக்கு உடம்புக்கு தண்ணி மூலமா கிடைக்கிற சத்தை தண்ணி குடிச்சா தான் கிடைக்குதா, அதையும் கொதிக்க வச்சு எப்படி கிடைக்குதா கேள்வி. புரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அண்ணாந்து குடிக்க கூடாது, வாய்ச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, தண்ணிய கொதிக்க வச்சு குடிக்கூடாது. அவனா லேசா சூடு பண்ணுவோம். ஊட்டி இன்னொரு இருக்கீங்க, ஒரு ஊருக்கு பஸ்ல பிடிக்க முடியுமா? ஏன்னா அடுக்க வச்சு சூடு பண்ணுங்க. சூடு பண்றது வேற, கொதிக்க வைக்கிறது வேறுங்க. கொதிக்கதான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன், லேசா சூடு பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டா, ஹலோ, தீக்கி எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா, தண்ணியை ஊடகமாக பயன்படுத்தி லேசாக சூடு செய்து குடித்தால் இந்த சூடு உடம்புக்கு வேண்டியதற்காக தண்ணி மூலமா நம்ம எடுத்துக்கிறோமே தவிர தண்ணி ஒண்ணு கெட்டு போகாது. லேசா சூடு பண்ணலாம். ஒதுக்க வைக்கும் பொழுதுதான் நிறைய விஷயம் ஆகும். இது என்ன சொல்றேன், தண்ணியை ஒதுக்க வைக்க கூடாது, ஆனா லேசா சூடு பண்ணி, சூடு பண்ணி எல்லாரும் குளிர் கிளைமேட் இருக்கிறவங்க தேவைப்பட்டா உடம்புக்கு சூடு வேணும்னா லேசா சூடு பண்ணிக்கலாம். காய்ச்சல் நேரத்துல, ஒரு சளி குடிச்ச நேரத்துல தேவைப்படுமே சொல்லு லேசா. அடுத்தது, வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்த கூடாது. ஏன், எல்லா வீட்டுல வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்துறீங்க இல்ல, டாக்டர் சொல்றாங்க இல்ல, கவர்மெண்ட் சொல்றது இல்ல. சரி, வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணும்,
கெட்ட விஷயத்தில உரியும் சொல்றாங்க. நான் சொல்லிட்டா கெட்ட விஷயத்தையும் உரியும் நல்ல விஷயத்தையும் புரியுதுங்களா? தண்ணியில 100,000 நல்ல விஷயம் இருக்கு, ஒரு 10 கெட்ட விஷயத்தையும் வச்சுக்கோங்களேன். நீங்க வாட்டர் ஃபில்டர் ஊத்துனீங்கன்னா அந்த நல்ல விஷயம் 100,000 இருக்கு இல்லையா, அதையும் உறிஞ்சிடும் சொல்றேன். யாருக்காவது நம்பிக்கை இல்லையா? நிறுவிக்கிட்டா ஆப்பிள் ஜூஸை வாட்டர் ஃபில்டரையும் ஊத்துனா ஆப்பிள் ஜூஸ் வருமா தண்ணி வருமா? அப்போ நல்ல விஷயத்தை உரியதா இல்லையா? அந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணிக்கணும், இது ஆப்பிள் ஜூஸ், இதுல கெட்ட விஷயம் வந்து ஆப்பிள் ஜூஸா வெளிப்பட்டுக்கணுமா இல்லையா? யோசிங்க. டாக்டர் மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா, மருந்து கொடுக்குறாங்க இல்ல, பண்ணுங்க டாக்டரால தண்ணியை ஃபில்டர் பண்ணி பிடிக்க சொல்றாரு. அவர் கொடுக்குறாரு மருந்த மாத்திரைய நல்லா பொடி பண்ணி தண்ணியை போட்டு கரைச்சு வாட்டர் ஃபில்டர் ஊத்திடுறீங்க. நீங்க சொல்லுங்க, தன் மருந்து மாத்திரை இருக்கிற கெட்ட விஷயத்துல வாட்டர் ஃபில்டர் உறிஞ்சிடும், அப்புறமா சாப்பிடுறேன்னு அதான் வெளியே வருமா? நீங்க சொல்றது புரிஞ்சுங்களா? ரசம் ஊத்துனா ரசம் வரும்போது தண்ணி வருமா வாட்டர் ஃபில்டர்ல? ரசம் கெட்டதா? சத்துமாவை கெட்டதா? கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. என்ன தெரியுமா, எப்பாடு யார் சொன்னா அப்படி நம்புறீங்க, என்ன கான்செப்ட் யோசிச்சாலும் புரிஞ்சிருங்க. வாட்டர் ஃபில்டரோட வேலை தெரியுமா, கெட்ட விஷயத்தையும் உரியும் நல்ல விஷயத்தையும் உரியும். இதுதான் வர 100,000 கெட்ட விஷயத்த 100,000 நல்ல விஷயத்த அது உறிஞ்சிருதுங்க. 2 கெட்ட விஷயத்துக்காக